தெலுங்கானா மாநிலத்தில் கல்லூரியில் பயிலும் இளம்பெண் ஒருவர் படித்துக் கொண்டு குடும்ப கஷ்டத்திற்காக ஜொமேட்டோவில் உணவு டெலிவரி செய்து வருகிறார். தெலங்கானா மாநிலம் ஹனம்கொண்டாவில் உள்ள பாலசமுத்திரத்தில் வசித்து வருபவர் ரச்சனா. இவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து வருகிறார். சில நாட்களுக்கு முன் இணையத்தில் வைரலானவர்தான் இந்த ரச்சனா. தனது படிப்பு கட்டணங்களுக்காகவும் கூலி வேலை செய்யும் பெற்றோருக்கு உதவுவதற்காகவும் படிப்பு நேரம் முடிந்தவுடன் உணவு டெலிவரி செய்து வருகிறார். இதுகுறித்து ரச்சனா, இதற்கு முன் நான் ஒரு பால் கடையில் வேலை செய்தேன். ஆனால் அதில் வந்த வருமானம் எனது படிப்பையும் பெற்றோரையும் சமமாக கையாள போதுமானதாக இல்லை. ஆனால் இப்போது செய்து வரும் இந்த டெலிவரி தொழிலில் வரும் வருமானம் எனது தேவைகளுக்கு போதுமானதாக உள்ளது. அதோடு நானும் எனது பெற்றோருக்கு என்னால் முடிந்த அளவிற்கு பணம் அனுப்புகிறேன். மீதம் வரும் பணத்தை எனது படிப்பு செலவுகள் மற்றும் இதர செலவுகளுக்கு பயன்படுத்துகிறேன். நான் தற்போது பயின்று வரும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸை முடித்த பிறகு என் கையில் ஒரு வேலை இருக்கும். அதுவரை நான் என் பணியை தொடருவேன் என கூறியுள்ளார். తల్లిదండ్రులు ఎండలో కష్టపడితేనే, కష్టపడ్డా కూడా వాళ్ళు మూడు పూటలు అన్నం తింటుందని గ్యారంటీ లేదన్న. అక్క మ్యారేజ్ చేసినాం, 5 లక్షల దాకా మాకు అప్పయింది. దానికి పే చేసి నాకు పే చేయడం అంటే వాళ్ళకి కష్టమవుతుందని. ఇద్దరం ఆడపిల్లలం, కానీ వాళ్ళ మీదనే ఎక్కువ భారం వేయడం నాకు ఇష్టం లేదు. నేను కూడా పని చేసుకుంటూ కట్టుకోగలుగుతానని నేను ఈ వర్క్ చేయడం, ఏ వర్క్ చేయడమైనా స్టార్ట్ చేసినా. ரச்சனாவின் நிலையறிந்த தெலுங்கானாவில் பிரபல யூடியூபர்களில் ஒருவரான சீதாபல் மண்டியைச் சேர்ந்த இம்ரான்கான் என்பவர் ரச்சனாவுக்கு 10,000 ரூபாய் பண உதவியும் தனது ஜொமேட்டோ வேலைக்காக ஒரு இருசக்கர வாகனத்தையும் வழங்கியுள்ளது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.